சாப்பிட சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை வச்சு ஒரு கிரேவி மசாலா செய்ய போறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு. சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க நல்லா இருக்கும். சாப்பாட்டுல அப்படியே கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சின்ன வீடியோ தான். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது, அதனால தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து தினம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். தவறாம மிஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க, ஆதரவு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கத்திரிக்காய் அப்படி பெரிய கத்திரிக்காயை ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இப்படி பெரிய உருளைக்கிழங்கா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் சூடாகட்டும், ஆயில் சூடாகிட்டுட்டும் அதுக்குள்ள நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். இப்படி நீள வாக்கிலேயே வெட்டிக்கிங்க. ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஆயிலே பாதி வெந்துருக்கு உருளைக்கிழங்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பொரியல். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் காம்பு மட்டும் வெட்டிக்கிங்க. உருளைக்கிழங்கு மாதிரி இதையும் நீட் நீட்டமா கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தை வந்து மூணா போட்டுக்குங்க, இல்லாட்டி ரொம்ப கரைஞ்சு போயிரு கத்திரிக்காய். இந்த தோல் எடுத்துட்டீங்கன்னா சுருண்டு போன மாதிரி போயிடும், கத்திரிக்காய் நீட்டாவே இருக்காது, அதனால இதோடவே கட் பண்ணி போடலாம். கத்திரிக்காய் முதவே கழுவி நல்லா தொடச்சி வச்சுட்டேன் ஆயில ஃப்ரை பண்றதுனால. கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வந்து ஆயிலே பாதி வெந்துருச்சு, இப்ப எடுத்துடலாம். இப்ப நம்ம உருளைக்கிழங்கு வறுத்த ஆயிலே நம்ம கத்திரிக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஆயில சீக்கிரம் வதங்கிடும், அதனால பக்கத்துல நின்று வதக்கிட்டு எடுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும் கத்திரிக்காய். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து மாத்தி கொஞ்சம் பரத்தி விட்டுடலாம். ஆயிலே பாதி கத்திரிக்காய் வந்துருச்சு, இப்ப எடுத்துட்டு நம்ம வதக்கிடலாம் வெங்காயம் எல்லாம். நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுத்தெடுத்த எண்ணெயிலேயே மற்ற கிரேவியில வதக்கிடலாம். இப்போ சின்ன துண்டு பட்டை ரெண்டு, கிராம்பு ரெண்டு எடுத்திருக்கோம், அதை ஆயில போட்டுடலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இப்ப மசாலா பொடி எல்லாம் போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம், உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். மசாலா நல்லா ஆயில வதக்கி விட்டுடலாம். பச்சவாசம் போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணதை போட்டுடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சு ஆயில் மேல பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இப்ப அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாதி தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப தண்ணி ஊத்தி இப்ப பாதி தக்காளி வதக்க வச்சிடலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்தலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து இப்ப நம்ம காயெல்லாம் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இந்த மசாலா நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். நல்லா பெரட்டிட்டு மூடி வச்சிடலாம். இந்த அஞ்சு நிமிஷம் வந்தா போதும். ஏன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆயில ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த மசால் வந்து கத்திரிக்காயில உருளைக்கிழங்குலையும் இறங்கிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா பெரட்டியாச்சு, ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, காய் நல்லா வெந்திருக்கும். கிரேவியில மசாலா எல்லாம் பிறண்டு வந்திருக்கும், ஆயில் மேல வந்திருக்கும். எடுத்து பாத்திரலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, காய் பெரு நல்லா வெந்துருச்சு. நல்லா மாவாட்டம் வந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நல்லா மசாலா இருக்குது. சாப்பாட்டில் போட்டு தனிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரச சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்கு. தயிர் சாதத்துக்கு அதை விட பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் காம்போட அரைஞ்சதுனால கத்திரிக்காய் அப்படியே முழுசா இருக்குது பாருங்க, கரைஞ்சு போகாம. அது மாதிரி அரைஞ்சு போடுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். சூப்பரான சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசால் கிரேவி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ்டர் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. செஞ்சு முடிஞ்சாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்து சாப்பிடணும்னு தோணுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறேன். சூப்பரா இருக்கு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு மசாலில் போட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருக்கு பாருங்க. இப்போ கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. சிக்கன் கிரேவி மசால் மாதிரியே இருக்கு. நல்லா டேஸ்டாக இருக்கு. நல்லா மசால் ஜூஸியாக இருக்கு பாருங்க. சாப்பாட்டில் போட்டு இது பிணைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் தினம் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.